யூனிட் 1 எக்ஸாம்பிள் 1.3 ஏ பி சி மொத்தம் 3 செட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க வெரிஃபை தட் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஆஃப் ஏ கிராஸ் சி இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கம் வேல்யூ ஈக்குவலாக வருதா வரலையா நம்ம வெரிஃபை பண்ணலாம் இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு இண்டிவிஜுவலாக தெரியணும் இதில் சிம்பிள்ஸில் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம் X belongs to N. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னில் இருக்குது எக்ஸோட வேல்யூ எதில் இருக்குது என் என்னென்னா என்ன நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1, 2, 3, 4 அண்ட் செவன் நேச்சுரல் நம்பருக்கு எண்டு கிடையாது போயிட்டே இருக்கும் ஆனால் ஸ்டார்டிங் நம்பர் 1 இங்கேயே ஸ்டார்டிங்கும் எண்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ ஸ்டார்டிங் 1 அடுத்து 4 1 less than X less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க லெஸ் தென் 1 விட எக்ஸ் வேல்யூ பெருசாக இருக்குமா 4 விட எக்ஸோட வேல்யூ சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ 1 எடுக்கலாமான்னு பார்த்தா 1 எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுக்கல அடியில் ஈக்குவல் கொடுத்தா நம்ம 1 எடுக்கலாம் அப்போ நம்ம 1 எடுக்க முடியாது 1க்கு அப்புறம் என்னமா வரும் 1க்கு அப்புறம் 2, 3, 4 எடுக்கலாமான்னு பார்த்தா 4 எடுக்க சொல்லலாம் அவங்க லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ 4க்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும் அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ ஏவோட வேல்யூ 2, 3 இப்போ நெக்ஸ்ட் நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ எக்ஸோட வேல்யூ எதில் இருக்குது டபிள்யூவில் இருக்குது டபிள்யூனா என்ன ஹோல் நம்பர் ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும் 0, 1, 2, 3, 4 ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா 0 less than or equal X less than 2 இருக்கு 0 less than or equal to X less than 2 இருக்கு இப்போ ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஈக்குவல்னு கொடுத்தா நம்ம 0 எடுக்கலாமா ஈக்குவல்னு கொடுத்தா அது பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதே எடுத்துக்கணும் 0 2 வரையன்னு சொல்லியிருக்காங்க 2 எடுக்கலாமான்னு பார்த்தா 2 எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அடியில் ஈக்குவல் கொடுக்கல அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0, 1 இங்கே அடியில் ஈக்குவல் இல்லாதனால நான் 2 எடுக்கலை ஓகேவா இப்போ நம்ம அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் என்னுங்கிறது நேச்சுரல் நம்பர் எக்ஸ் லெஸ் தென் 3 சொல்லிட்டாங்க எக்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்கலை ஆனால் நமக்கு ஸ்டார்டிங் நம்பர் தெரியும் என்ன அப்படின்னா என்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா நேச்சுரல் நம்பராக எதில் ஸ்டார்ட் ஆகும் 1, 2, 3 எடுக்கலாமா 3 எடுக்கக்கூடாது 3க்கு முன்னாடியே வந்துடும்னு சொல்லிட்டாங்க 3 விட சின்ன நம்பர்னு சொல்லியிருக்காங்க எக்ஸோட வேல்யூ அப்போ 3க்கு முன்னாடி 2 நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஓகேவா இது ஒரு எக்ஸாம்பிளாக இன்னொரு விதமாக நீ எப்படி தெரிஞ்சுக்கலாமோ ஒரு கிராஃப்லைன் ட்ரா பண்ணிக்கும் இது 0 இது 1 இது 2 இது 3 இது 4 5 இந்த பக்கம் -1, -2, -3 சொல்லியிருக்கோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 4 சொல்லியிருக்காங்க 1 less than அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெஸ் தானே 1 விட பெருசுன்னு சொல்கிறாங்க 1 விட பெரிய நம்பர் என்னமா 2 தானே 1 சொல்லியிருக்காங்க 1 விட பெரிய நம்பர் 2 4 சொல்லியிருக்காங்க 4 விட சின்ன நம்பர் எடுத்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க 4 விட சின்ன நம்பர் என்ன 3 அதனால 2, 3 நெக்ஸ்ட்டு பார் 0 less than or equal 0 சேர்த்துக்கோ ஈக்குவல் கொடுத்துட்டா 0 சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க 0 எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ நான் 0 சேர்த்துக்கிட்டேன் 0 2 எடுக்கலாமா 2 விட சின்ன நம்பர்னு சொல்கிறாங்க 2 விட சின்ன நம்பர் 1 தான் அதனால நான் 1 ஸ்டாப் பண்ணிட்டேன் 0, 1 நெக்ஸ்ட்டு எக்ஸ் லெஸ் தென் 3 கொடுத்துருக்காங்க அப்போ நேச்சுரல் நம்பர் 0 ஸ்டார்ட் ஆகும் 3 விட சின்ன நம்பர்னு சொல்கிறாங்க 3 விட சின்ன நம்பர் என்ன 2 தானே எதுலேருந்து எடுக்கணும் நேச்சுரல் நம்பர் 1 அப்போ 1 இங்கே இருக்குது நான் 1 2 வரையும் எடுத்திருக்கேன் அதுதான் டிஃப்ரென்ஸ் 1, 2 மீனிங் புரியுதா இப்போ நம்ம ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணலாமா இப்போ நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஏ கிராஸ் பி யூனியன் சி வேல்யூ எடுத்துட்டோம் இப்போ நமக்கு என்ன இருக்குது ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம ப்ராக்கெட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன் ப்ராக்கெட் போட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னமா இருக்குங்க 0, 1 நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது யூனியன் சியோட வேல்யூ எடுத்து எழுதுங்க சியோட வேல்யூ என்ன 1, 2 நான் யூனியன்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யூனியன் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வேல்யூவையும் சேர்த்து எழுதணும் நம்ம ஆல்ரெடி 9th பார்த்துருக்கோம் யூனியன் அப்படின்னா ரெண்டு செட்டில் உள்ள வேல்யூவையும் சேர்த்து எழுதணும் ஒரே வேல்யூ ரெண்டு வாட்டி வந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டி எழுதுனா போதும் செட் ப்ராக்கெட் ரெண்டு வேல்யூ சேர்த்து எழுதுறோம் 0, 2 என்ன இருக்குது நமக்கு 1 இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு வாட்டி எழுதுனா போதும் அப்போ 1 இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ 2 பாருங்கள் எல்லா வேலையும் எழுதிட்டு மாட்டேன் யூனியனை சேர்த்து எழுதணும் ஒரே வேல்யூ ரெண்டு இடத்துலையும் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி எழுதுனா போதும் 0 எடுத்து எழுதிட்டேன் 2 இருக்குது ஒரு வாட்டி எழுதியிருக்கேன் 2 எடுத்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம பி யூனியன் சி ப்ராக்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்
ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, இல்லை ஏவோட வேல்யூ 2,3 கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏ தானே இருக்குது, அப்போ ஏவோட வேல்யூ 2,3. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கா? கிராஸ். அடுத்த செட் ப்ராக்கெட் என்ன இருக்குது? ப்ராக்கெட் வேல்யூ பி யூனியன் சி. அந்த பி யூனியன் சி வேல்யூ எடுத்து எழுதுறேன். 0,1,2 பி யூனியன் சி இருக்குது, அதோட வேல்யூ இது எடுத்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், ஐ மீன் கார்டீஷியன் ப்ராடக்ட். கார்டீஷியன் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்க இப்போ நம்பரை கொண்டு போய் இங்கே இருக்க நம்பரோட பேர் சேர்ப்போமா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2 இருக்குது, 2 கொண்டு வந்து 0 சேர்க்கிறோம். 2,0. அடுத்து 2 கொண்டு வந்து 1 ஜாயின் பண்ணுறேன். 2,1. 2 கொண்டு வந்து 2 ஜாயின் பண்ணுறேன். 2,2. முடிச்சிட்டோமா? இந்த 2 கொண்டு வந்து இந்த 3 வேல்யூவோடையும் ஜாயின் பண்ணிட்டோம், வந்துருச்சு. இப்போ அடுத்து 3 கொண்டு வந்து அதேமாரி ஜாயின் பண்ணும். இங்கே எழுதினாலும் தப்பு கிடையாது, உனக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கீழே எழுதுறேன். ஏன்னா உனக்கு ஆர்டர் பார்க்க ஈஸியாக இருக்கும், மிஸ்டேக்ஸ் வராதுங்கிறதுக்காக. இப்போ இந்த 3 கம்பேர் பண்ணுறேன். 3,0, 3,1, 3,1. 3 இந்த 2 கம்பேர் பண்ணுறேன். 3,2 ஓகேவா? இப்போ நான் இந்த இந்த செட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இது கரெக்டாங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஏவோட வேல்யூ 2, 3 பார், 2, 3 கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பி ப்ராக்கெட்டோட வேல்யூ 0, 2, 3, 0, 1, 2, 0, 1, 2, 3 அந்த ஆர்டர் வேல்யூ நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஈக்வேஷன் நம்பர் 1. இதோட வேல்யூ என்ன? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏவோட வேல்யூ 2, 3 இருந்துச்சு. அடுத்த வேல்யூ பார்க்குறோம். இதோட வேல்யூ 0, 1, 2. 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. ஓகேவா? எல்லா வேலையும் பார்த்துருவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு கண்டுபிடிக்கலாமா? ரைட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி. நடுவில் என்ன சிம்பிள் இருக்காங்க? யூனியன் இருக்குது, அது அப்படியே போட்டுட்டுனா. இப்போ நம்ம 2 ப்ராக்கெட் வேல்யூ இருக்குது, ஒரு செட்டாக தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஏ கிராஸ் பி, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி. ஏவோட வேல்யூ எடுத்து எழுத போகிறேன். ஏவோட வேல்யூ 2,3. நடுவில் சிம்பிள் என்ன இருக்குது? மல்டிபிள் சிம்பிளை போட்டுட்டேன். அடுத்து பியோட வேல்யூ எடுத்து எழுதுகிறேன். பியோட வேல்யூ 0,1. கார்டீஷியன் ப்ராடக்ட்னாலே நம்ம பேர் பார்க்கறது தானே. இப்போ நம்ம பேர் பண்ணலாமா? 2 கொண்டு வந்து 0, 2 கொண்டு வந்து 1. 2,0, 2,1 ஓவர் ஆயிடுச்சா? அடுத்து 3 கொண்டு வந்து 0, 3 கொண்டு வந்து 1. 3,0, 3,1. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூ நடுவில் கொடுத்துருக்க சிம்பிள், அடுத்து சியோட வேல்யூ பாருங்க. ஏவோட வேல்யூ 2,3, சியோட வேல்யூ 1,2 எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேனா? இப்போ இது நம்ம என்ன பண்ணணும்? கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணணுமா? ஐ மீன் பேர் சேர்க்க போகிறோம். இப்போ 2 கொண்டு வந்து 1, 2 வந்து 2. 2,1, 2,2. அடுத்து என்ன படம் சொல்லியிருக்கேன்? இந்த 3 கொண்டு வந்து 1, 3 கொண்டு வந்து 2 பேர் சேர்க்கலாமா? 3,1, 3 கொண்டு வந்து 2 ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஏ கிராஸ் சி செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூ ஏ கிராஸ் சியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி. பாருங்கள் ஃபார்முலா தானே இருக்குது. ஏ கிராஸ் பி, ஏ யூனியன் ஏ கிராஸ் சி, இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க? யூனியன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இது ரெண்டு வேல்யூ யூனியன் பண்ண போகிறோம். இப்போ ஏ கிராஸ் பியோட வேல்யூ எடுத்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி தானே இங்கே இருக்குது. ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்ன? 2,0, 2,1, 3,0, 3,1 எடுத்து எழுதிக்கலாமா? 2,0, 2,1, 3,0, 3,1 முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து இங்கே யூனியன் சிம்பிள் இருந்தனால யூனியன் போட்டுட்டு ஏ கிராஸ் சியோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்து எழுத போகிறேன். 2,1, 2,2, 3,1, 3,2 இதெல்லாம் 5 சொல்லணுமா? ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, யூனியன் பண்ண சொல்கிறாங்க. யூனியனாக என்ன? ரெண்டு சைடு இருக்க வேல்யூவை நம்ம சேர்த்து எழுதணும். ஒரே வேல்யூ 2 வந்துச்சுன்னா ஒரு வாட்டி எழுதுனா போதும். நம்ம வேல்யூவை ஜாயின் பண்ணி எழுதலாமா? இங்கே என்ன இருக்குது? 2,0 இருக்குது, 2,1, 2,0, 2,1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம ஒரு வாட்டி எழுதுனா போதும். 2,1, அடுத்து 2,2.
நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். 2,0, 2,1 எடுத்து எழுதிட்டேன். 2,1 ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால 2,2 கீழே பாரு. 3,0, 3,1 ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம். அப்போ நம்ம 3,2 எடுத்து போட்டாச்சு. இப்போ இது ஈக்வேஷன் நம்பர் 2. இதோட வேல்யூ இது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். 2,0, 2,1, 2,2, 3,0, 3,1, 3,2 இது செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார், 2,0, 2,1, 2,2, 3,0, 3,1, 3,2 ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கா? அப்போ நம்ம எடுத்து எழுதிக்க வேண்டியதான், 1 = 2. ரெண்டு ஈக்குவேஷனுக்கு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அந்த ஃபுல் ஃபார்முலாவை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகே.